திருவாசகத்தின் ஐந்தாவது பகுதி திருச்சதகம். சதம் என்றால் நூறு. திருச்சதகம் நூறு பாடல்களை கொண்டது. இது பத்து பிரிவுகளை உடையது. ஒவ்வொன்றும் பத்து பாடல்களை கொண்டது. மெய்தான் என்ற சொல்லில் ஆரம்பித்து மெய்யனே என்ற சொல்லில் முடிவடைகிறது. அந்தமும் ஆதியும் இல்லாதவன் இறைவன் என்பதனை திருச்சதகம் குறிப்பிடுவதால் இதற்கு பதிற்று பத்து அந்தாதி என்ற பெயரும் உண்டு. இப்படத்தில் வரும் பாடல் திருச்சதகத்தின் இரண்டாம் பிரிவான அறிவுறுத்தல் என்னும் தலைப்பின் கீழ் அமைந்துள்ளது. இதில் உயிர்கள் தமக்குத்தாமே எப்படி அறிவுறுத்திக் கொள்வது என்பதனையும், மேலும் இறைவனுக்கு எப்படி விண்ணப்பம் செய்வது என்பதனையும் வாதவூர் பெருந்தகை நமக்கு நெகிழ்ந்து அருளியுள்ளார். வீடு பேறு பெற மெய்யுள்ளம் படைத்தடியார்கள் உனது சன்னதியில் காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய நெஞ்சம் உன்னை முழுவதும் நினைந்து இருக்கிறது. அவர்களை கண்டவுடன் எனக்கும் வீடு பேறு பெற விருப்பம் உண்டாயிற்று. அதனால் அவர்களைப் போல் வேடமிட்டு நானும் அடியார் என்று சொல்லிக்கொண்டு பாசாங்கு செய்து அவர்களோடு நின்று கொண்டேன். ஆனால் என்னிடமோ உன்மேல் அன்பும் கிடையாது, அடியார் என்று சொல்லிக்கொள்ள தகுதியும் கிடையாது. உன்மேல் பக்தி கொண்டவன் போல் நான் நாடகமாடுகிறேன் என்பதனை நான் நன்கு அறிவேன். இதை நினைந்து நான் நாணமும் கொள்கிறேன். என் செய்வேன், வீடு பேறு பெற விருப்பம் கொண்டேன். நாடகம் முடிந்தால் என் வேடமும் களைந்துவிடும். என்னை நீ அறிந்து கொள்வாய். அதற்குள் வீடு பேறு பெற விரைகின்றேன். என்னை அடிமையாக உடையவனே, இடைவிடாது ஒளிதரும் பொன்னிறம் பொருந்திய மாணிக்க மலை போன்றவனே, மெய்யாகவே உன்மீது இடைவிடாது பக்தி உண்டாக்கி என் உள்ளம் உன் அன்பை நினைந்து உருகும்படி நீ அருள் புரிவாயாக. நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து நான் நடுவே விடகத்தே புகுந்திடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன். ஆடகச்சீர் மணிக்குன்றே இடையரா அன்பு உனக்கு என் ஊடகத்தே நின்று உருகத் தந்தருள் எம் உடையானே.